பதினஞ்சு மண்டலங்கள் கேள்வி சார், இப்ப திமுக ஓட்டர்ஸ் வந்து சென்னையில அதிகமா இருக்கிறாங்க, அதனால இங்க அதிக அளவுல தடுப்பூசியை ஒதுக்குறாங்க, தென் மாவட்டங்களுக்கு குறைவா இருக்கு நீங்க ஒரு பத்திரிகையாளர், எந்த பத்திரிகையா கூட இருங்க, நீங்க உங்க குற்றச்சாட்டை சொல்லுங்க, உங்களோட அணுகுமுறை இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் விமர்சனத்துக்குரிய சொல்லுங்க, சொல்றதை கேட்டுங்க. நான் சொல்லிடுறேங்க, நான் சொல்லிடுறேங்க. இப்போ நீங்க இந்த அரசாங்கத்தின் மேல் இருக்கிற விமர்சனங்கள் எதை வைப்பதற்கும் நாங்கள் அதை எதிர்கொள்வதற்கு தயக்கம் காட்ட மாட்டோம். விமர்சனங்கள் நீங்க செய்கிற போது அதை நேர்மையாக எதிர்கொண்டு அதில் தவறுகள் இருந்தால் களைவதும், தவறு இல்லை என்றால் அதை நேரடியாக உங்களுக்கு விளக்கம் அளிப்பது என்பது எங்களுடைய கடமை. இதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் தேவையில்லாமல் டெய்லி விளம்பரத்துக்காக செய்யப்படுகிற செய்தியை இங்கே வந்து இவ்வளோ பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றது எந்த வகையில் இல்லைங்க சார். அதான் சார், இது உங்கள் கருத்தை சொல்லுங்க, நீங்கள் எது வேணாலும் கேளுங்க கேளுங்க. அதான் சார், இந்த கருத்துக்கள்ன்றது ஒரு நபர் பேசுறாரு அப்படின்னு சார், அது ஒரு நீங்க சொல்லுங்க சார். அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், திட்டமிட்டு திராவிட இயக்க நடவடிக்கை எடுக்க, ஒரு நிமிஷம் திட்டமிட்டு திராவிட இயக்கங்கள் மேல் புழுதி வாரி தூட்டுவதற்கென்றே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு நண்பர், அவருடைய கருத்தை இங்க பிரதிபலிக்க வேணாம். அவர் ஒன்னா எங்களை நேரா கேட்கட்டும், நாங்க சொல்லிக்கிறோம். உங்க கருத்தை சொல்லுங்க சார், அவர் மீது உங்க கருத்தை சொல்லுங்க சார். அவர் மீது ஏற்கனவே நாங்க எதுவும் அவர் பேர்ல நடவடிக்கை எடுக்கல. உங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி வந்து ரீச் ஆகும், அது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். இந்த சூழல்ல வந்து இப்ப வந்து இந்த தளர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா, அரசு மதுபான கடையை திறந்திருக்கிறது வந்து எல்லா பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. ஏன்னா நீங்க கூட சொன்னீங்க அரசு மதுபான கடை இப்ப திறக்க மாட்டோம்னு. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி அரசு மதுபான கடைக்கு வந்து திறக்கிறது, அதே மாதிரி ஆலயங்களை திறந்தாலும் இதே சமூக இடைவெளி விட்டு அனுமதிக்கலாம்ல அப்படின்னு ஒரு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இல்ல நிச்சயமா இப்போ வந்து எது வந்து பொதுமக்களிடையே பெரிய அளவில் அந்த வரவேற்பை பெறும்ங்கிறதையும் தாண்டி அவர்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இந்த தளர்வுகள் என்பது படிப்படியாக செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், முதல் அளவில் இந்த உச்சத்திற்கு சென்ற நேரத்திலேயே மதுபான கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இப்போ வந்து உச்சமெல்லாம் தாண்டி கடைசியாக வந்து கொண்டிருக்கிறோம். இந்த தொற்று வந்து முடிகிற தருவாயில் தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் மாநில வருவாய்த்துறை அந்த முடிவை எடுத்திருக்க கூடும். ஊரடங்கு காலத்துல மதுபான கடைகளை திறக்க கூடாது முதல்வராகட்டும் கூட்டணி கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி ஆகும் போது போராட்டம் பண்ணாங்க. இப்ப வந்து திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினர் வந்து கடும் விமர்சனம் பண்றாங்க. அந்த விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல, இப்போ முதல் அலையில நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் அலையில தொற்று உச்ச நிலையில இருந்த போது திறந்து வைத்தார்கள். இப்ப தொற்றின் அளவு குறைந்து காலி ஆகிற சூழ்நிலையில, ஜீரோ வர்ற சூழ்நிலையில, ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த மாதிரியான முடிவை வருவாய்த்துறை எடுத்திருக்கிறது. ஆக அதை இதை சொல்லுபவர்கள் அதை யோசித்து பார்த்திருக்க வேண்டும். முதல் அலையில் நாம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, இரண்டாம் அலையில் இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கை என்ன, இந்த ரெண்டு நடவடிக்கைகளுக்கும் இடையே இருக்கிற பாகுபாடு என்ன என்பதை அவர்களும் உணர வேண்டும். கேட்கிற நீங்களும் தெரிந்து தேநீர் கடைகள் திறந்திருக்கு, அங்க உட்காந்து சாப்பிடுவானு சொல்றாங்க, வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க, பார்சல் வாங்கிட்டு போங்க. ஹோட்டல்கள் தேநீர் கடைகளுக்கு சொல்லுவோம் முதல்வர் இடத்துல சொல்லி, ஏன்னா எந்த இடத்துலயுமே கூட்டத்தை அதிகமா சேர்க்க கூடாது அப்படிங்கறதா. இப்போ நாங்களே கூட இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல நிறைய பேர் இருக்கும்போது வருத்தப்படுறோம், அவங்க கையில சொல்லியும் பாக்குறோம், கூட்டத்தை குறைச்சிக்கணும், இந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், இது ஏதோ தொற்று குறைஞ்சிருச்சுங்கிறதுக்காக நாம வந்து கொண்டாட்டத்தை ஈடுபடுகிற வகையில் பெரிய அளவில் இருக்கக்கூடாது. என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க சார்? இப்போ வந்து அந்த டேட்ல வந்து கூட்டம் கண்டிப்பா கூடும், இப்போ புதுச்சேரியிலே ஆகட்டும் நீண்ட வருஷம் நின்னாங்க, அதை எதிர்கொள்றதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்க? திறக்கும் போது அது காவல்துறை சரியான நடவடிக்கை எடுப்பார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காவல்துறை சீராகவே நடவடிக்கை